Hello friends, welcome back to my channel. நம்ம இந்த வீடியோல ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போறோம். நாங்க லாஸ்ட் வீக் மகாபலீஸ்வரம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு பிக்னிக் போயிட்டு வந்தோம். இது பாம்பேல இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. நாங்களும் எங்க சொசைட்டில இருந்து இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து போனோம். ரெண்டு ஃபேமிலிஸ் சேர்ந்து போறதுனால பெரிய காரா வேணும். சோ அவங்க கார்லயே டிராவல் பண்ணோம். நான் இந்த மகாபலீஸ்வரில் இருந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தேன். கேரட் பார்த்திங்கன்னா அப்போ தான் மண்ணிலேருந்து பிடிங்கி எடுத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. கலரும் நல்லா ஆரஞ்சு கலரில் இருந்தது. ஒரு பஞ்ச் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ், நான் ரெண்டு பஞ்ச் வாங்கிட்டேன். அப்புறம் ப்ரக்கோலி வாங்கினேன், இதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ருபீஸ் பார்த்திங்கன்னா வெறும் 25 தான். இந்த மகாபலீஸ்வரர் சொல்லக்கூடிய இடம் ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு. இது ஒரு ஹில் ஏரியான்னு சொல்லலாம். நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எப்போவுமே சில்லுன்னு தான் இருக்கும். எந்த சீசனில் போனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிளைமேட். நான் இந்த மகாபலீஸ்வருக்கு மேரேஜான புதுசில் போயிருந்தேன், இப்போ செகண்ட் டைம் போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கினேன், இதுவும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த கத்திரிக்காயும் சேர்த்து மொத்த டோட்டல் 50 ருபீஸ். அப்புறம் கேபேஜ் வாங்கினேன், கேபேஜும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல வெயிட்டாகவே இருந்தது. ஒன்று 20 ருபீஸ் தான். ஸோ ரெண்டனும் வாங்கிட்டேன். இந்த பிக்னிக் நாங்கள் 3 டேஸ் 2 நைட்ஸ் போயிருந்தோம். இந்த மகாபலீஸ்வர் பிக்னிக் பிளாக் நான் தனியாக அப்லோட் பண்ணுவேன் இன்னும் 2-3 டேஸில். வியூஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் கொஞ்சம் ஸ்குவாஷஸ் ஜூஸஸ் சாக்லேட்ஸ் வாங்கணும். இதெல்லாம் மேப்ரோ கார்டனில் வாங்கினேன். இதை தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். வியூஸ் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கணும். மகாபலீஸ்வரில் இந்த ஸ்ட்ராபெரிஸ் ரொம்பவே ஃபேமஸ். நம்ம ஊரில் வயல் தோப்பெல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்கிற மாதிரி இந்த ஊரில் மகாலீஸ்வரில் அவங்களே ஸ்ட்ராபெரி செடியை வளர்த்து சேல்ஸ் பண்ணி வர்றாங்க. இது அவங்க ஒரு டெய்லி வியாபாரமாகவே வச்சுருக்குறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ராபெரியும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ரெட்டிஷ் கலரில் பெருசு பெருசாக இருக்குது. ஸ்ட்ராபெரிஸ் வாங்க போன இடத்துல எல்லாருக்குமே டேஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது சொன்னால் நம்ப மாட்டீங்க. 1 kg ஸ்ட்ராபெரிஸ் பார்த்தீங்கன்னா 160 சொன்னாங்க. ஸோ பார்கெயின் பண்ணி 140 கொடுத்தாங்க லாஸ்ட்டு ஃபைனல் ப்ரைஸாட்டு. நாங்கள் ஒரு 2 கிலோ வாங்கிக்கிட்டோம், ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால 2 kg வாங்கிட்டோம். எல்லா ஸ்ட்ராபெரிஸையும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு சூப்பராக பேக் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் மும்பைக்கு எடுத்துகிட்டு வர வரையும் எதுவுமே ஆகலை, சூப்பராக இருந்தது. பிக்னிக் போன இடத்துல நிறைய ஸ்ட்ராபெரிஸ் வித் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரிஸ் மில்க் ஷேக் நிறைய சாப்பிட்டோம். எல்லாமே நான் தனி வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுவேன். வியூஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ராபெரிஸ் வச்சு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மட்டும் இல்லை, பிக்கிள்ஸ் சட்னி பண்ணலாம். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாத வியூஸ் இந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பர்ச்சேசிங் மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் மகாபலீஸ்வர் மெயின் விலாகில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.